இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் வக்கர பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சனி பகவான் மகரம் ராசியில் உள்ள திருவோணம் மூன்றாம் பாதத்திலிருந்து திருவோணம் முதல் பாதம் வரை செல்லக்கூடிய நிகழ்வு மே இருபத்தி மூன்று முதல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை நடக்க உள்ளதுங்க தற்போது சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஆட்சி பெற்ற நிலையில் அமர்ந்துகின்றார் அதே ராசியில நிலை அடைகின்றாருங்க வக்கரம் ஆரம்பிக்கும் நட்சத்திரம் திருவோணமாகும் இதனால் பொதுமக்களுக்கு சற்று சங்கடங்களும் ஏற்படலாங்க பொதுவாகவே சனியின் பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க சனி பகவான் ஆயல்காரகன் தொழில்காரகன் மற்றும் நீதிமானாக விளங்கக்கூடியவருங்க கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவர் அப்படிப்பட்டவருடைய மாற்றம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்கின்றது என்பதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் கிடைக்குங்க இப்படிப்பட்ட பலன்கள் இந்த கிரக நிலையால் உங்களுக்கு நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது இந்த காலகட்டம் அப்படின்றது அனைவருமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்றே குறிப்பிடப்படுதுங்க ஏனென்றால் சனி பகவானின் வக்ரம் அப்படின்றது கொஞ்சம் பல சிக்கல்களையும் ஏற்படுத்தி தருவதாகவே இருக்குங்க பொதுமக்களுக்கு சற்று சங்கடங்களை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் சுப கிரகமான குருவின் வீடான தனுசு ராசியை நோக்கி நகர்கின்றார் சனி பகவான் இதனால் தொழிலாளர்களாக இருந்தாலும் பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சனியின் நற்பலனை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்றது கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்கவிருக்கின்றது என்றே சொல்லலாங்க சில காலமாகவே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க வம்பு வழக்கு பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை வாய்ப்பு இல்லாமல் பல இடங்களில் பலவிதமான சிக்கல்கள் இருந்திருக்குங்க கடந்த இரண்டு வருட காலமாகவே கஷ்டமாகவே இருந்திருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை சின்ன விஷயம் செய்தாலும் பெரிய விஷயமாக மாறுவது என ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்குங்க சில காலமாகவே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானம் செல்கிறாருங்க அதனால் உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தை நோக்கிய பயணம் அப்படின்றது மிகவும் நல்ல பலன்களையே கொடுக்குங்க உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தையே காண்பீங்க உங்களுக்கு இருந்த தொடர்ந்து வந்த பிரச்சனைகள் வேலை இல்லை என்று ரொம்பவே ஃபீல் பண்ணவங்க மற்றும் கடன் பிரச்சனை இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலேயே இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் புதிதாக தொழிலை தூங்குகிறீர்கள் என்றாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை செய்ய நினைக்கிறீர்கள் என்றாலும் இந்த காலகட்டத்தில் செய்யலாங்க புதிய முதலீடு செய்யும் பொழுது உங்களுக்கு அது லாபம் தரும் வகையிலேயே அமையங்க நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்தும் வகையில் உங்களுக்கு லாபம் வந்து சேருங்க வருமானம் அப்படின்றது உங்களுடைய முயற்சிக்கேற்ப கிடைக்குங்க நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது அதிர்ஷ்டமானதாகவே இருக்குங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க சில காலமாகவே தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்குங்க நீங்கள் தொழிலை தூங்கி இருப்பீர்கள் ஆனால் அதில் நீங்கள் நினைத்த மாதிரியான வருமானம் இருந்திருக்காது அதனால் ரொம்பவே சில பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீங்க அதே போல் செய்து கொண்டிருக்க தொழிலையும் வளர்ச்சி மேன்மை என இருந்திருக்காதுங்க ஆனால் இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்றது இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை விலக்கி விடுங்க உங்களுக்கு இருந்த எதிரிகள் அனைத்தும் விலகி நிற்பாங்க அதே போல் வேலை செய்பவர்கள் ஊழியர்கள் என அனைவருக்குமே இந்த காலகட்டம் மிகவும் அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அனைத்தும் தீருங்க பலவிதமான வாழ்க்கை மாற்றங்களை தரும் வகையில் இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கின்றது பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் சந்திரனுடைய மாற்றமே நமக்கு நம் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்படி இருக்க இந்த சனி பகவானின் மாற்றம் அப்படின்றது நிச்சயம் நமக்கு நல்ல விதத்திலேயே அமையும் அதாவது கும்பம் ராசியான உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையிலேயே இருக்கின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அனைத்தும் விலகி நிற்குங்க உங்களுடைய முயற்சி அப்படின்றது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க கல்வி கற்று கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல விதமான கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே கம்பெனி ஓன் பிஸ்னஸ் மற்றும் எந்த விதமான ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய தொழில்துறை மேம்படும் வளர்ச்சியும் அடையுங்க இந்த மாதிரி கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அதே போல் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் நினைத்த மாதிரியான பதவி உயர்வு மேலும் சம்பள உயர்வு என அனைத்துமே கிடைக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியே பெறுங்க வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குங்க அது கவர்மெண்ட் தனியார் துறை என எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் வகையில் இருக்குங்க ஆறு மாத காலமாக பலரும் வேலை கிடைக்கவில்லை என்று அலைந்து கொண்டிருப்பீங்க அவர்களுக்கு இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த பலன்கள் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு வேலை வாய்ப்பு என நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்குங்க நீங்கள் ஆல்ரெடி வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்குங்க உங்களுடைய திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும் அதே போல் மேல் அதிகாரிகளாக இருப்பவங்க கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க யாரிடமும் யாரை நம்பியும் எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காதீங்க மற்றபடி உங்களுக்கு நன்மையான பலன்களே கிடைக்குங்க கோப்புகளில் கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருங்க அடுத்ததாக அரசியல் துறை சினிமா துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமானதாகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தலைவர்களின் பாராட்டு மதிப்பு மரியாதை என கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் நன்மையான பலன்களே கிடைக்குங்க அதாவது இந்த சனியின் வக்கர பயிற்சி அப்படின்றது யாருக்கு நன்மை செய்கிறதோ இல்லையோ இந்த அரசியல் துறை மற்றும் சினிமா துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்களே கிடைக்கவிருக்கின்றது சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குங்க அதே போல உங்களுடைய ஆரோக்கியமும் நன்மையான வகையிலேயே இருக்கும் கும்பம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாகவும் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க கண்ணார எட்டு மணி நேரம் தூங்குவது மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுவது மேலும் வாய்விட்டு சிரிப்பது குறைந்தது முப்பது நிமிடமாவது வாக்கிங் மற்றும் ஜாகிங் செய்வது என உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க உடலை எப்பொழுதுமே ஃபிட்டாக வைத்திருக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க அடுத்ததாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண யோகம் நிச்சயம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் அதற்குண்டான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே போல் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருக்குங்க கடந்த காலமாகவே பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க ஆனால் இப்பொழுது இந்த சனியின் வக்கரத்தினால் கணவன் மனைவிக்குள் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளதுங்க ஏதாவது சின்ன சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் காதல் கைகூடும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுங்க அதே போல் மறைமுக பிரச்சனைகளும் தீரும் அதே போல் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குண்டான பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்களே கிடைக்கும் இந்த மாதிரி கும்பம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை அதாவது இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிறுக்கிழமை நடக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி மிகவும் சிறப்பானதாகவே இருக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த பலன்கள் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்குங்க நீங்கள் புதிதாக எதனையாவது முயற்சி செய்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையிலேயே இருக்குங்க நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ